நேசத்திற்குரிய நேயர்களே, வணக்கம். மூன்றாம் உலக போர் தொடர் சொற்பொழிவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தொடர் சொற்பொழிவிலே உலக வரலாறுகளை எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதை போல் உங்களுக்கு சொல்லி வருகின்றேன். அந்த வகையில் கடந்த பதிவுகளை எல்லாம் நீங்கள் காண்பதற்கு வாய்ப்பாக அதனுடைய இணைப்புகள் இதற்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ரோம சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் வரிசையிலே அந்த தியோடோசியஸ் பரம்பரையிலே முக்கியமான மன்னன் தியோடோசியஸ் என்பவனுடைய வரலாறு, அவன் வாழ்க்கையிலே அவன் அரசாட்சியில் நடந்த முக்கியமான சம்பவங்கள், இவை குறித்து நான் கடந்த பதிவிலே நான் பேசியிருந்தேன். இந்த தியோடோசியஸுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த அவனது மகன்கள் இரண்டு பேர், அவர்களது வரலாறுகளைத்தான் நாம் அடுத்து பார்க்க இருக்கிறோம். இவருக்கு வந்து இரண்டு மகன்கள். மூத்த மகனின் பெயர் ஆர்கேடியஸ் என்பதாகும். இவனுக்கு 5 வயதாக இருக்கும் பொழுதே அவனது தந்தை ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுத்து விட்டார். ஆம், கிழக்கு ரோம சாம்ராஜ்யத்தை தனது 5 வயது மகன் ஆர்கேடியஸ் கையிலே கொடுத்து இதை நீ ஆட்சி செய் என்று கொடுத்து விட்டார். 5 வயது பையன் எப்படி ஆட்சி செய்ய முடியும்? அதை நாம் பார்க்கலாம் பின்னால். அதுபோல இரண்டாவது மகனாக இருக்கக்கூடிய ஹானேரியஸ் என்று சொல்லக்கூடியவன், அந்த ஹானேரியஸ் கையிலே மேற்கு ரோம சாம்ராஜ்யத்தை கொடுத்து இதை நீ ஆட்சி செய் என்று அந்த பகுதிக்கு அவனை அரசனாக்கி விட்டான் இந்த தியோடோசியஸ். சரி, இதிலே இந்த மூத்த மகன் அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அவற்றை தான் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த மூத்த மகன் ஆர்கேடியஸ் என்பவன் 5 வயதிலே தந்தை உயிரோடு இருக்கிற பொழுதே ஆட்சி பொறுப்பிற்கு வந்து விட்டார். அதாவது கிபி 383 கிபி 383 தொடங்கி 408 வரையிலும் இவர் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார். 383 தந்தையார் இருக்கிற பொழுதே, இவர் 5 வயதில் இருக்கிற போது ஆட்சி பொறுப்பிற்கு வந்தாலும் அவரது தந்தையார் மறைந்த காலம், அதாவது கிபி 395 இந்த 408 வரையிலான அந்த காலகட்டம் இவர் தனிநபராக நின்று ஆட்சி செய்திருக்கிறார். அப்படி சொல்வதை விட இவர் பெயரை வைத்துக் கொண்டு மற்றவர்களெல்லாம் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்றிலே நாம் பார்க்கக்கூடிய விசித்திரமான செய்தி. இவருக்கு 5 வயதிலேயே ஆட்சி பொறுப்பு வந்துவிட்ட காரணத்தினாலே இவரை பாதுகாப்பதற்காக ரூபிலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டோனியன் காவலாளி கையிலே இவரை ஒப்படைத்து விட்டார்கள். அவர்தான் இவருக்கு முழுமையாக எல்லா விதமான சேவகமும் செய்ய வேண்டும். ஒரு மெய் காவலாளி என்று சொல்லுவோமே, அந்த இடத்திலே நின்று கொண்டு இவரை பராமரிக்க வேண்டிய முழு பொறுப்பும் அந்த ரூபிலஸ் கையிலே இருந்தது. இதை ரூபிலஸ் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டான். மிக சிறுவனாக இருக்கக்கூடிய இந்த ஆர்கேடியஸுக்கு எப்படியாவது தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டால் நாம் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு சக்கரவர்த்தியினுடைய மாமனார் என்ற அந்தஸ்துக்கு வந்து விடுவோம். ஆக அந்த மாமனார் என்ற அந்தஸ்தில் இருந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை நாமே செலுத்தி கொண்டிருக்கலாம் என்று ரூபிலஸ் ஒரு கணக்கு போட்டு கொண்டிருந்தார். அப்படி ரூபிலஸ் ஒரு கணக்கு போட்டு கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இராணுவம் சார்ந்த பணிக்காக அவர் வேறு ஒரு பிரதேசத்திற்கு சென்றிருந்த அந்த சமயத்திலே சில அரசு அதிகாரிகள், உயர் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு அழகான ஓவியத்தை கொண்டு போய் ஆர்கேடியஸ் வசம் காண்பிக்கிறார்கள். அந்த ஆர்கேடியஸ் சிறுவனாக இருக்கக்கூடியவன் அந்த ஓவியத்தை பார்த்து மனதை பறிகொடுத்து அசந்து போகிறார். அது ஒரு அற்புதமான அழகான ஒரு பெண்ணினுடைய ஓவியம். அந்த ஓவியத்தை பார்த்து மதியமயங்கி யார் இந்த பெண் என்று இந்த ஆர்கேடியஸ் விசாரிக்கிறார். அப்பொழுது அது ஒரு பெரிய அதிகாரியினுடைய மகள் இலியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஓவியம் என்று சொல்லுகிறார்கள். அந்த பெண்ணை பார்த்து, அந்த ஓவியத்தை பார்த்து மனதை பறிகொடுத்த அந்த ஆர்கேடியஸ், இந்த பெண்ணை நான் உடனடியாக திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று தெரிவித்தவுடன் அவசரமாக அரண்மனையிலே திருமணம் நிச்சயிக்கப்பட்டு
இந்த இலியாவுக்கும் இந்த ஆர்கேடியஸுக்கும் திருமணம் நடந்து முடிந்து விட்டது. அதே சமயத்திலே இராணுவ பணிக்காக வெளியூர் சென்றிருந்த அந்த பிரிட்டோரியன் காவலாளியாக இருக்கக்கூடிய ரூபினஸ் திரும்பி வந்து பார்க்கிற போது, யாரை தனது மருமகனாக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தாரோ அவருக்கு திருமணம் வேறு ஒரு இடத்திலே முடிந்து விட்டது என்று தெரிந்தவுடன் வெறுப்பின் உச்சத்திற்கு அவர் சென்று விட்டார். இப்படியாக இவர் இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்ட பிறகு இவரது ஆட்சி அதிகாரத்தை, இவர் சிறுவராக இருந்த காரணத்தினாலே அந்த ஆர்கேடியஸினுடைய ஆட்சியை முழுக்க முழுக்க ஆர்கேடியஸ் பெயரை பயன்படுத்தி மற்றவர்கள்தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த அரண்மனையிலே இருந்த முக்கியமான உயர் அதிகாரிகள் அவர்கள் சிறிது காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த இலியா, அவரை திருமணம் செய்து கொண்டிருந்த பெண் இலியா, அவள் இவர் பெயரை பயன்படுத்தி அவள் சிறிது காலம் ஆட்சி செய்திருக்கிறாள். இதற்கெல்லாம் சேர்த்து வில்லனை போல ஒருவர் வேறு ஒரு இடத்திலிருந்து வந்தார். ஆம், மேற்கு ரோம சாம்ராஜ்யத்திலே இவரது தம்பி ஆட்சி செய்து கொண்டிருந்தானே, ஹானரியஸ். அந்த ஹானரியஸை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்த அங்கே உள்ள ஒரு பிரிட்டோரியன் காவலாளி, அவன் பெயர் ஸ்டினிச்சா என்று சொல்லக்கூடியவன். அந்த ஸ்டினிச்சா அங்கே இருந்து இங்கே வந்து எல்லா பகுதியும் சேர்த்து தான் என்னை பார்க்க சொல்லி தியோடிஸ் சொல்லியிருக்கிறார். எனவே உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று சொல்லி அவன் பங்குக்கு அவனும் இங்கே இருந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை செலுத்தியிருக்கிறான். இப்படியாக சிறுவனாக இருந்தான் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த ஆர்கேடியஸினுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு ஆளாளுக்கு ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த ஆர்கேடியஸை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு சிறு பையன், எப்பொழுதும் சோம்பல் கொண்டவனாக, எப்பொழுதும் தூங்கி ஒழியக்கூடிய ஒரு முகத்தை உடையவனாக, ஒரு கருத்த தேகத்தை உடையவனாக, அவனை பார்த்தாலே எதற்கும் உதவாத ஒரு சோம்பேறி சக்கரவர்த்தி என்று யாரும் எளிதில் கணக்கு போட்டு விடுவார்கள். அப்படி எல்லோரும் அவனை எளிதில் ஒரு சோம்பேறி என்று கணக்கு போட்ட காரணத்தினாலும், இன்னும் கூட சில வரலாற்று ஆசிரியர்கள் அவன் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவன் கூட என்று கூட சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இந்த ஆர்கேடியஸுக்கு இருந்த காரணத்தினாலே ஆர்கேடியஸினுடைய ஆட்சி காலத்திலே அவனது பெயரை பயன்படுத்தி கொண்டு மற்றவர்கள் எல்லாம் ஆளாளுக்கு ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்றுதான் இந்த ஆர்கேடியஸினுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆர்கேடியஸ் மே 1 கிபி 408 மரணமடைந்து விடுகிறான். இவன் மரணமடைந்த பிறகு இவனுடைய மகன் தியோடோசியஸ் 2 என்று சொல்லக்கூடியவன், அவன் அந்த கிழக்கு ரோம சாம்ராஜ்யத்திற்கு ஆட்சி பொறுப்பிற்கு வருகின்றான். அவனது வரலாற்றை பார்ப்பதற்கு முன்பு இவன் உடன் பிறந்த தம்பி ஹானரியஸ் மேற்கு ரோம சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்கின்றே அவன் வரலாற்றையும் பார்த்து விட்டு அதற்கு பிறகு தியோடோசியஸ் 2 என்று சொல்லக்கூடிய அவனது வரலாற்றையும் காணலாம் என்று கருதுகிறேன். நாளை சந்திப்போம் ஹானரியஸ் வரலாற்றுடன்.